என்னடா அது சர்டிபிகேட்டை போட்டு வச்சிருக்கீங்க? இல்லைண்ணா, நான் படம் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை காட்டணும்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டேரக்டர் ஹாங்ஸு அவங்களோட டைரக்ஷனில் 2021 ரிலீஸ் ஆன எஸ்கேப் ஆஃப் ஷார்க் அப்படிங்கிற படம் வந்துட்டு இப்போ தமிழ் டப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சு நல்லாலையா, அந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்கேப் ஆஃப் ஷார்க் இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு கடலை ஒட்டின மாதிரியான ஒரு பீச் இருக்குது. அந்த பீச் சைடில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சுனாமி வரதின் காரணமாக வந்துட்டு அந்த கடல் தண்ணியெல்லாம் வந்து அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய இடத்த வந்து சுற்றி வளச்சிருது தண்ணியெல்லாம். ஸோ அந்த கடலில் இருந்த ஒரு ஷார்க்கு வந்துட்டு, அதாவது அந்த பெரிய ஒரு சுறாமீன் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஹோட்டல் இருந்துச்சுல அங்கே தண்ணி சூழ்ந்த இடத்துல வந்துட்டு அது வந்துடுது. அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அதை தாக்க ஆரம்பிக்குது. அட்லாஸ்ட் அந்த ஹோட்டலில் இருந்து என்னென்ன மக்கள்லாம் வந்து தப்பிச்சாங்க, அந்த ஷார்க் இவங்க கொண்டாங்களா இல்லையா, இந்த ஷார்க் எத்தனை பேர்த்தை வந்துட்டு சாகடிச்சிச்சு, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிற ஒரு படம் தான் வந்துட்டு இந்த எஸ்கேப் ஆஃப் ஷார்க் அப்படிங்கிற இந்த படம். ஸோ அட்லாஸ்ட் வந்துட்டு அந்த ஷார்க்கு கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லாரும் வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரமான ஒரு கதையை தான் வந்துட்டு இந்த படம் வந்து வச்சிருக்கு. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயமே, இந்த ஷார்க் வரக்கூடிய சீன்லாம் ரொம்பவே வந்துட்டு விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. சில இடங்களில் அது சிஜி விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பல இடங்களில் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்க் உண்மையிலேயே ஷார்க் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சுனாமின் மாதிரி அது காமிச்சிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது அந்த படத்தில் நடிச்ச ஒரு சிலர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி வைஸ் பார்க்கும்பொழுது படம் ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு படமாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்பொழுது இந்த படம் வந்துட்டு போகிறதே வந்து தெரியல, ரொம்பவே சீக்கிரமாக போன மாதிரி ஒரு ஃபீல். இந்த படத்துடைய டியூரேஷன் ரொம்பவே கம்மியாக இருந்ததன் காரணமாக வந்துட்டு சீக்கிரமாக படம் முடிஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் மியூசிக்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறது தான். கதைக்கெல்லாம் ஓரளவுக்கு ஓகே ஓகே வந்து வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்துடைய நெகட்டிவான தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படம் வந்துட்டு ஈஸியாக ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சுங்க, ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்துட்டு யூகிச்சிடற அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கொடூரமான காட்சிகளும் இருக்க தான் செஞ்சிச்சு. இதனால் நம்ம ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 out of 10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு ஓகேவான ஒரு மூவி அப்படிங்கிறது தான். பார்க்கணும்னா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை. நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி? எல்லாம் பண்ணி விட்டு போங்க.